நீங்க பல் விளக்கும் போது உங்க ஈர்கள்ல இருந்து ரத்தம் வருதா? அப்பனா நீங்களும் இந்த ட்ரீட்மெண்ட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாங்க, இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் பல்லு விளக்குனே வந்தா என்கிட்ட. நானும் என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ, எனக்கு கொஞ்ச நாளாவே பல்லு விளக்குனா ஈர்ல இருந்து ரத்தமா வருது. நீதான் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் சொல்றியே, எனக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். தம்பி, இது மாதிரி பல்லு ஈர்கள்ல இருந்து ரத்தம் வர்றதுக்கு காரணமே நீ ஒழுங்கான முறையில பல்லு விளக்காம இருக்கிறது தான். அப்படி நீ ஒழுங்கா விளக்காத்தால உன்னுடைய பல்லுல அழுக்கும் கிருமிகளும் அதிகமா சேர்ந்துரும். இதனால உன்னுடைய பல்லு ஈர்கள் எல்லாமே வீக்கா ஒரு கோழி குண்டு அளவுக்கு அமீல அரைச்சு மோர்ல கலந்து குடிச்சாக்கா மஞ்சா காமல சரியா போயிடும். அது மட்டும் இல்லடா, அந்த செடியில இருந்து தழையை மட்டும் உருவி வாயில போட்டு நல்லா கச்ச கச்சனு மென்னுக்க. அப்படி நீ வாயில போட்டு மெல்லும் போது அந்த தழையோட சாறு உன்னுடைய ஈர்கள் மேல பறற மாதிரி மெல்லணும். அப்படி மட்டும் நீ தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு பண்ணாக்கா உன்னுடைய ஈர்கள் இருந்து ரத்தமே வராது. சரி, இருடா அந்த கீழநிலை தழைய உனக்கு கொஞ்சமா உருவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கையில கொஞ்சமா உருவி தம்பியோட வாயில போட்டுட்டேன். ஏ தம்பி, இந்த கீழநிலை தழைய நான் சொன்ன மாதிரி உன்னுடைய வாயில மூளை முடுக்கு போற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கச்ச கச்சனு மெல்லு. அப்பதான் உன்னுடைய பல் ஈர்கள்ல இருந்து வர ரத்தமும் நிக்கும், உன்னுடைய ஈர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.